ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்வினியை காலேஜ் வாசல்லே அலகேசன் கழுத்தெடுத்து கொண்டுட்டாங்க. இதனால பொதுமக்கள்லாம் ரொம்ப கோபமாகி அடித்து போலீஸார்கிட்ட வந்து ஒப்படைச்சிருக்காங்க. அலகேசனுக்கு நிறைய காயங்கள் ஏற்பட்டிருக்கிறதுனால சிகிச்சைக்காண்டி அலகேசனை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. போலீஸார் வந்து அலகேசன்கிட்ட வாக்குமூலம் கேட்டாங்க. இது தொடர்பாக அலகேசன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நானும் அஸ்வினியும் வந்து ரொம்ப நாளாக லவ் பண்ணிட்டு இருந்தோம். அஸ்வினிக்காண்டி என்னோட வீட்டுக்கே தெரியாமல் வீட்டை அடமானம் வச்சு 2 லட்சம் ரூபாய்க்கு அஸ்வினி வந்து நான் காலேஜில் படிக்க வச்சேன். அது மட்டும் இல்லாமல் அஸ்வினிக்கு தேவையான எல்லாத்தையும் நான் வாங்கி கொடுத்துட்டு இருந்தேன். இனிலையில் அஸ்வினியோட தாயார் வந்து எங்களோட காதலுக்கு ரொம்ப பெரிய எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அதனால் அஸ்வினி வீட்டில் தனியாக இருக்கப்ப நான் வந்து அவங்களுக்கு தாலி கட்டிட்டேன். இதனால் அஸ்வினியோட தாயார் ரொம்ப கோபமாகி போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி என்னை ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து அஸ்வினி கிடைக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு கட்டத்தில் நான் வந்து அஸ்வினியை கொலை பண்ணிவிட்டு நானும் வந்து தற்கொலை செஞ்சுக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். அஸ்வினியை குத்திட்டு நான் வந்து ஏற்கனவே நான் தற்கொலை பண்ணிக்கிறதுக்காண்டி மண்ணெண்ணை ஊற்றிருந்தேன். லைட்டர் ஆன் பண்ணுறதுக்குள்ளே பொதுமக்கள்லாம் என்னை அடித்து போலீஸார்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க அப்படின்னு வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.